இந்த உலகத்தோட ஒரிஜினல் ராஜமாதாவா வளம் வந்தவங்க தான் இங்கிலாந்தோட ராணி குயின் எலிசபெத். அவங்க வாழ்க்கையோட முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் ஆடம்பரமான வாழ்க்கைய மட்டுமே வாழ்ந்திருக்காங்க. அவங்கள பத்தின பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராணி எலிசபெத் சின்ன வயசுல இருந்தே இப்ப வரைக்கும் எங்க போனாலும் அவங்களோட கையில ஹேண்ட்பேக் இல்லாம போக மாட்டாங்க. எப்பவுமே அவங்க இடது கையில ஒரு ஹேண்ட்பேக் வச்சிருப்பாங்க. அந்த ஹேண்ட்பேக் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? ஷாப்பிங் பண்றதுக்கா? இல்ல, இவங்க யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கும் போது இடது கையில இருக்கக்கூடிய ஹேண்ட்பேக்கை வலது கைக்கு மாத்தினாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் உடனே வந்து அந்த நபரை போக சொல்லிக்கிட்டு எலிசபெத் ராணிய அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுவே அந்த ஹேண்ட்பேக்கை டேபிள் மேல வச்சாங்க அப்படின்னா எலிசபெத் ராணிக்கு ஏதோ தேவை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு செக்யூரிட்டிஸ் எல்லாருமே உடனே வந்து அந்த தேவைய பண்ணி கொடுப்பாங்க. அதுவே எலிசபெத் ராணி அவங்க ஹேண்ட்பேக்கை கீழே வச்சுட்டாங்க அப்படின்னா எமர்ஜென்சின்னு புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா செக்யூரிட்டிஸுமே அப்படியே எலிசபெத் ராணிய சூழ்ந்துருவாங்க. அவங்க பக்கத்துல யாருமே நெருங்க விடாம பாதுகாப்பாங்க. இப்படிதான் ராணி எலிசபெத்தோட ஹேண்ட்பேக்கோட ஒவ்வொரு அசைவுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குன்னு சொல்றாங்க. எல்லா கோடீஸ்வரர்களுமே எப்பவுமே ஆடம்பரமான டிரெஸ்ஸஸ் போடுவாங்கன்னு அவசியம் இல்ல, ஆனா அவங்க கிட்ட கண்டிப்பா ஆடம்பரமான டிரெஸ்ஸஸ் இருக்கும். அதே மாதிரிதான் ராணி எலிசபெத் போடக்கூடிய பல உடைகளும் பல கோடி மதிப்புள்ளது. ஆனா ராணி எலிசபெத் எப்பவுமே பளிச்சுன்னு தெரியற மாதிரி கலர்ல தான் டிரெஸ் போடுவாங்க. அவங்க போடக்கூடிய டிரெஸ்ஸஸ் எல்லாமே கண்ணை கவர்ற மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். அது ஏன் இப்போ அதை யோசிச்சிருக்கீங்களா? ஒரு வாட்டி ராணி எலிசபெத் ஸ்காட்லாண்டுக்கு வெக்கேஷனுக்கு போயிருந்தாங்க. அங்க வந்த ஒரு டூரிஸ்ட் கப்பல்ஸ் இவங்க கிட்டயே வந்து ராணி எலிசபெத் நீங்க பாத்திருக்கீங்களா, அவங்க இங்கதான் எங்கேயோ தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ராணி எலிசபெத் நம்மள பார்த்தாலே அடையாளம் கண்டுபிடிக்கணும்னு இந்த மாதிரி ரொம்பவும் கான்ட்ராஸ்டான கலர்ல டிரெஸ்ஸஸ் போட தொடங்கியிருக்காங்க. ராணி எலிசபெத் போடக்கூடிய கவுன்ஸோட மதிப்பு 57 லட்சத்துல இருந்து 2 கோடி மதிப்பு வரைக்கும் வரும் சொல்றாங்க. ராணி எலிசபெத் பத்தி பேசும்போது அவங்களோட பக்கிங்கம் பேலஸ் பத்தி பேசாம இருக்க முடியுமா? இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிறதுலயே மிகப்பெரிய பேலஸா இருக்கிறது இந்த பக்கிங்கம் பேலஸ் தான். இந்த பேலஸ்க்கு மேல யூனியன் கொடி பறந்துச்சு அப்படின்னா ராணி எலிசபெத் பேலஸ்க்கு உள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுவே இங்கிலாந்து கொடி பறந்துச்சு அப்படின்னா ராணி எலிசபெத் வெளியே போயிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த பேலஸ்க்கு மேல இருக்கக்கூடிய இந்த கொடியை மாத்துறதுக்காகவே பிளாக் சர்ஜன்ட் அப்படின்ற ஒரு போஸ்டர் கொடுத்து அதுக்கு ஒரு தனி நபரை வேலைக்கும் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 8,30,000 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல இந்த பக்கிங்கம் பேலஸ பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க. இந்த பேலஸ்க்குள்ள மட்டும் 775 ரூம்ஸ் இருக்கு, 200க்கும் மேற்பட்ட பெட்ரூம்ஸ் இருக்கு, 92 ஆபீசஸ் இருக்கு, மொத்தமா 78 பாத்ரூம்ஸ் இருக்கு. இத பேலஸ்னு சொல்றதை விட ஒரு தனி மினி டவுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பேலஸ்க்காக மட்டுமே தனியா சிப்கோடே கொடுத்திருக்காங்க. இந்த பேலஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய ராயல் ஃபேமிலி மட்டும் பயன்படுத்துறதுக்காகவே இங்க தனியா ஒரு போஸ்ட் ஆபீஸே இருக்கு. அதே மாதிரி இந்த பேலஸ்க்கு உள்ளவே 2 ஏடிஎம்மும் இருக்கு. இது எல்லாமே ராயல் ஃபேமிலி பயன்படுத்துறதுக்காக மட்டுமே. எல்லா வசதிகளோடையும் ஒரு ஹாஸ்பிட்டலும் இதுக்குள்ளவே இருக்கு. ராயல் ஃபேமிலியில யாருக்கு என்ன உடம்பு சரியில்லைனாலும் பேலஸ விட்டு வெளியெல்லாம் போக மாட்டாங்க. பேலஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க. ஏன் பேலஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய ராயல் ஃபேமிலியில யாருக்காச்சும் குழந்தை பெத்துக்கணும்னா கூட இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் குழந்தை பெத்துக்கணும். நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே இந்த பக்கிங்கம் பேலஸ் மொத்தமா 92 ஆபீசஸ் இருக்கு. அதுல 6 ஆபீஸ் மட்டும் தான் குயின் எலிசபெத் பயன்படுத்துவாங்க. அதுல முக்கியமா எம்பையர் ஆபீஸ் ஒன்னு இருக்கு. அந்த ஆபீஸ்ல வச்சுதான் இங்கிலாந்தோட பிரதமர், அரசு அதிகாரிகள், உலக தலைவர்கள் இவங்க எல்லாத்தையும் ராணி சந்திப்பாங்களாம். ஜூலையோட எண்ட்ல ஸ்காட்லாண்ட்ல இருக்கக்கூடிய அரண்மனைக்கு ராணி எலிசபெத் போயிருவாங்க. செப்டம்பர் வரைக்கும் அங்கதான் இருப்பாங்க. அந்த டைம்ல இந்த பக்கிங்கம் பேலஸ்ல ஒரு 19 ஆபீஸ மக்கள் பார்வைக்காக ஓபன் பண்றாங்க. அந்த டைம்ல மட்டுமே கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் இந்த பக்கிங்கம் பேலஸ பார்வையிட வராங்களாம். இந்த பக்கிங்கம் பேலஸ்குள்ள 400க்கும் மேற்பட்ட வால் கிளாக் இருக்கு, அதுவும் பாத்ரூம் குள்ளயும் வச்சிருக்காங்க. டைம் வேஸ்ட் பண்ணிடவே கூடாது அப்படின்றதுக்காக இந்த பேலஸ சுத்தி சுத்தி வால் கிளாக் வச்சிருக்காங்க. குயின் எலிசபெத் எப்பவுமே கையில ஹேண்ட் கிளவுஸ் போட்டிருக்கிறத நீங்க பாத்திருப்பீங்க. அது எதுக்கு தெரியுமா? ராயல் ஃபேமிலில இருக்கிற கல்யாணம் முடிஞ்ச பெண்கள் ஆண்களுக்கு எப்பவுமே வெறும் கையில கை கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக தான் கிளவுஸ் போட்டிருப்பாங்க. சப்போஸ் குயின் எலிசபெத் கிளவுஸ் போடாம ஏதாவது ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அவங்க யாருக்குமே கை கொடுக்க மாட்டாங்க. ராணி எலிசபெத் ஸ்கூலுக்கோ இல்ல காலேஜுக்கோ எல்லாம் போய் படிச்சது இல்ல, ஆனா அவங்க கிட்ட லா அண்ட் ஹிஸ்டரி படிச்சதுக்கான டிகிரி சர்டிபிகேட் இருக்கு. ராணி எலிசபெத் வண்டி ஓட்டுறதுக்கு எந்த லைசன்ஸோ தேவையில்லை. ஏன் அவங்க வண்டிக்கு நம்பர் பிளேட் கூட தேவை இல்லை. சப்போஸ் ராணி எலிசபெத் ஏதாவது ஒரு நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு பாஸ்போர்ட்டோ விசாவோ எதுவுமே தேவையில்லை. அவங்க ராயல் ஃபேமிலிக்குன்னு இருக்கக்கூடிய ஃப்ளைட்டை எடுத்துக்கிட்டு போகலாம். அதாவது புரியற மாதிரி சொல்லணும்னா அவங்களுக்கு பிடிச்ச இடத்த செலக்ட் பண்ணுவாங்க, ஃப்ளைட் எடுப்பாங்க, போய் லேண்ட் ஆயிருவாங்க.
ராணி எலிசபெத் எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் அவங்க கூட ஒரு டாக்டர்ஸ் படையே போகும். அவங்களுக்கு தேவையான எமர்ஜென்சியை பண்ணி கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு தேவையான மெடிசின்ஸையும் எடுத்துட்டு போவாங்க. ராணி எலிசபெத்தோட பிளட்டை தான் அவங்களுக்கு மறுபடியும் பயன்படுத்துவாங்க. ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா ராயல் ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்க பிளட்டை மட்டும்தான் குயின் எலிசபெத்துக்கு பயன்படுத்துவாங்களாம். பக்கிங்ஹாம் பேலஸ்ல இருக்கக்கூடிய ராயல் ஃபேமிலியில இருக்கிற யாருக்கு பிளட் தேவைப்பட்டாலும் இன்னொரு ராயல் ஃபேமிலி இல்ல அங்க இருக்கக்கூடிய ராயல் ஃபேமிலிஸோட பிளட்டை மட்டும்தான் பயன்படுத்துவாங்களாம். சாதாரண மனுஷங்களோட பிளட்டை இன்ஜெக்ட் பண்ண மாட்டாங்களாம். குயின் எலிசபெத்தோட பாதுகாப்பு ரொம்பவும் பயங்கரமா இருந்திருக்கு. பக்கிங்ஹாம் பேலஸ்ல வேலை பார்க்கற 1000 ஸ்டாஃப்ஸ்ல கிட்டத்தட்ட 800 மேற்பட்டவங்க இவங்களை பாதுகாக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் தான். இங்க வேலை பார்க்கக்கூடிய செக்யூரிட்டி கார்ட்ஸ் யார்கிட்டயுமே வாய் திறந்து பேச மாட்டாங்க. ஒவ்வொரு வாட்டியும் ராணி வெளியே போகும்போது பரேட் நடத்திக்கிட்டு தான் அவங்கள கூட்டிட்டு போவாங்க. பப்ளிக் பிளேஸ்ல போகும்போது ராணியோட காருக்கு முன்னாடியும் பின்னாடியும் பயங்கர பாதுகாப்போட இருக்கும். செக்யூரிட்டி கார்ட்ஸ் போற வழியில யாராவது குறுக்க நின்னா கூட தள்ளி போங்கன்னா சொல்ல மாட்டாங்க, அப்படியே இடிச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு வாட்டியும் குயின் எலிசபெத் அரண்மனையை விட்டு வெளியே வரும்போது அவங்களுக்கு ராஜ மரியாதை கொடுத்தே ஆகணும். அந்த ராஜ மரியாதையோட தான் அவங்களை கார்ல ஏத்தி வெளியவும் கூட்டிட்டு போவாங்க. பாதுகாப்புக்கு ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே முன்னாடியும் பின்னாடியும் பைக்ஸும் போகும், கார்கள்லயும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வருவாங்க. குயின் எலிசபெத்தோட பாதுகாப்பு அம்சங்களை அடிக்கடி மாத்திடுவாங்களாம். இங்கிலாந்து அரசாங்கம் இங்கிலாந்து பிரதமருக்கு கொடுக்கிற பாதுகாப்பை விட பல மடங்கு அதிகமா குயின் எலிசபெத்துக்கு கொடுத்திருக்காங்க. குயின் எலிசபெத் இறந்து போயிட்டாலும் அவங்க 70 வரைக்கும் வாழ்ந்த ஆடம்பரமான வாழ்க்கையை மறக்கவே முடியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.